My precious friend. விலையேறு பெற்ற என் அன்புக்குரியவர்களே. Thank you for sending your prayer request to me to pray for you. உங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு எழுதி அனுப்பியதற்காக நன்றி சொல்கிறேன். I have prayed for you. உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். The prayer intercessors have prayed for you. ஜெப வீரர்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். Along with us Jesus through the Holy Spirit has prayed for you. எங்களோடு கூட சேர்ந்து இயேசுவும் பரிசுத்த ஆவியார் மூலமாக வேண்டுதல் செய்திருக்கிறார். You will have an answer. உங்களுக்கு நிச்சயம் ஒரு பதில் உண்டாகும். The demons will leave. பிசாசுகள் உங்களை விட்டு விலகி ஓடும். Problems will break, disintegrate and disappear in Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் உங்கள் கண் இல்லாதபடி உடைந்து சிதறி தெரித்து ஓடும். And you will be healed. நீங்கள் சுகம் அடைவீர்கள். And you and your family will be saved. நீங்களும் உங்கள் குடும்பமும் இரட்சிக்கப்படுவீர்கள். Just because we have connected our hearts with Jesus and prayed for you. உங்களுக்காக நாங்கள் எங்கள் இருதயங்களை இயேசுவோடு இணைத்து ஜெபித்திருக்கிறபடியால் இது நடக்கும். Now we are only going to thank God. இப்பொழுது நாம் தேவனுக்கு நன்றி மாத்திரம் சொல்ல போகிறோம். Join us now. இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். Even now. இப்பொழுதும் கூட. Would you check whether your heart is 100% right with God? உங்கள் இருதயம் தேவனோடு 100% சரியாய் இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பீர்களா? If not, give your heart to Jesus and say, Lord, you guide me. You will be my only strength from today. அப்படி இல்லாதிருக்குமானால் உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, இயேசுவே, இன்று முதல் நீர் மாத்திரம்தான் என்னுடைய பலனாய் இருப்பீர், நீர் என்னை வழிநடத்தும் என்று கேளுங்கள். I'm not going to depend on anything of this world. இந்த உலகத்தில் இருக்கிற எதன் மீதும் நான் சார்ந்து கொள்ள போவதில்லை. I'm going to depend only on you. நான் உம்மையே சார்ந்திருக்க போகிறேன். Would you say that? நீங்கள் இதை சொல்லுவீர்களா? Come, let's pray. வாருங்கள், நாம் ஜெபிப்போம். Father, தகப்பனே, my children have trusted you. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். You trusted me and the prayer intercessors that we would pray to you, Lord. உம்மிடத்து நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் என்று அடியேனையும் ஜெப வீரர்களையும் இவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அப்பா. Now we pray once again. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை கூட ஜெபிக்கிறோம். We pray with thanksgiving. ஸ்தோத்திரத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். God, you are answering the prayer of each one to whom we are sending this reply. இந்த பதில் கடிதத்தை நாங்கள் எழுதி அனுப்புகிற ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதிலை அனுப்புகிறேன். இப்போதும் தகப்பனே, உம்முடைய கரங்களை உம்முடைய பிள்ளைகள் மீது வைப்பீராக. And let them have the answer right now in Jesus name. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் தங்கள் பதில்களை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். Whatever they have asked. இவர்கள் உம்மிடத்தில் எதை கேட்டிருந்தாலும். I pray and I thank you because you are sending the answer from heaven to them. According to your measure உம்முடைய அளவின்படியே பரலோகத்திலிருந்து இப்பொழுது நீர் அவர்களுக்கு பதிலை அனுப்புகிறபடியால் நன்றியோடு உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. Thank you for honoring the name of Jesus. இயேசுவின் திருநாமத்தை கனமண்ணுகிற தயவுக்கு நன்றி. Thank you for delivering them right now. இப்பொழுது இவர்களை விடுதலையாக்குகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. Every sin and sinful pleasure and every addiction and bondage is broken right now in Jesus name. எல்லா பாவ சிற்றின்ப மோகத்தின் அடிமைத்தன நுகத்தடிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நொறுங்கி போகின்றன. Shall not have dominion over them or their loved ones anymore. இனிமேல் பாவம் இவர்களையோ இவர்கள் அன்புக்குரியவர்களையோ மேற்கொள்வதில்லை. And every curse brought by sin and sinful pleasures and sinful actions, we bind those curses and we cast them into hell fire and release thy children. சிற்றின்ப மோக பிடியினாலும் பாவத்தினாலும் பாவ பழக்கத்தினாலும் வருவிக்கப்பட்ட சாபங்களை சபித்து இப்பொழுதே நரக தீக்குள் எரிந்து விடுகிறோம். Thank you Lord for setting them free from every curse. எல்லா சாபங்களிலிருந்தும் விடுவிக்கிற மாதாவுக்காக நன்றி கர்த்தாவே. And now Father thank you for healing your people. இப்போதும் தகப்பனுடைய ஜனங்களை குணமாக்கினதற்காக நன்றி சொல்கிறோம். Every sickness has already been taken on your body on the cross Lord Jesus. சகல நோய்களும் ஏற்கனவே சிலுவையின் மேல் உம்முடைய சரீரத்தின் மேல் எடுத்து தீர்க்கப்பட்டு விட்டதே. Thank you. நன்றி. Thank you. உமக்கு நன்றி. Thank you. நன்றி அப்பா. My children need not carry it in their bodies anymore. இனியும் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் சரீரங்களிலே அவைகளை சுமந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. Now you sicknesses and diseases come out of their bodies in the name of Jesus. இப்பொழுதும் நோய்களே வியாதிகளே இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சரீரங்களை விட்டு வெளியேறுங்கள். God lay your hands upon them Jesus of Father. கர்த்தாவே இயேசுவே உம்முடைய கரங்களை இவர்கள் மீது வைப்பீராக. Heal them. இவர்களை சுகமாக்கும் கர்த்தாவே. Thank you for healing them.
நீ உள்ள குணமாக்கினதற்காக நன்றி சொல்கிறோம் நன்றி இயேசுவே thank you jesus நன்றி இயேசுவே everything in their organs are being set right by your mighty power lord jesus இயேசுவே உம்முடைய மகத்துவமான வல்லமையினால் உடல் உறுப்புகளின் கோளாறுகள் அனைத்தும் இப்பொழுதே நீ சரிபடுத்தி சீராக்கி விட்டீர் பரிசுத்த ஆவியானவரே you are delivering நீர் இவர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறீர் நீர் இவர்களை விடுதலையாக்குகிறீர் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் give you the glory உமக்கே மகிமை செலுத்துகிறோம் every sickness is leaving right now in jesus name இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் விலகி போகின்றன every organ which is not functioning whether it's deafness or blindness or problem in the brain or any part of the body now be healed and let those organs function normally from now on in jesus name கண்களிலோ காதுகளிலோ மூளையிலோ உடல் உறுப்பின் எந்த பகுதியில் இருக்கிற எந்த கோளாறுகளானாலும் இப்பொழுதே அந்த உறுப்புகள் பூரண சுகமடைகிறதுனால் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் இப்பொழுதே விடுதலையோடு சுகம் பெறுவார்களாக let them get up and walk in jesus name இயேசுவின் நாமத்தில் இவர்கள் எழுந்து நடப்பார்களாக get up and walk in jesus name இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடங்கள் thank you lord for healing சுகத்துக்காக நன்றி கர்த்தாவே thank you jesus இயேசுவே உமக்கு நன்றி you are doing நீர் அற்புதங்களை செய்கிறீர் yes lord ஆம் கர்த்தாவே every allergy is leaving எல்லா ஒவ்வாமையும் விலகி ஓடுகிறது every cancer be healed புற்று நோய்கள் அனைத்தும் சுகமடைகின்றன every covid 19 virus die in their bodies and let them be free and healed in jesus name சரீரத்தை பாதித்திருக்கும் covid 19 தொற்று கிருமி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறி சுகமடைவார்களாக Hallelujah. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Everyone who is hearing voices in their ears be free right now in Jesus name. தேவையில்லாத சத்தங்களை காதுகளில் கேட்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவீர்கள். Every dream of demonic spirits, snakes and evil powers leave them in Jesus name. தீய சக்திகளால் பிசாசின் ஆவிகளால் தொல்லைக்குள்ளாகிற எல்லா கெட்ட கனவுகளும் இயேசு நாமத்தில் விலகுவதாக every evil power leave them in jesus எல்லா தீய சக்திகளும் இயேசு நாமத்தில் விட்டு விலகி போவதாக don't touch them anymore இனி ஒருபோதும் திரும்ப அவர்களை தொடாதே no more fear இனி பயமே இல்லை let them be free இவர்கள் விடுதலையோடு இருக்கட்டும் let them get back every blessing in double measure சகல ஆசீர்வாதங்களையும் இருமடங்காக பெற்றுக்கொள்வார்களாக let them have the job இவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாவதாக let them have it tomorrow in jesus name இயேசுவின் நாமத்தில் நாளைக்கே அந்த வேலையை பெற்றுக் கொள்வார்களாக financial blessings பண ஆசீர்வாதங்களை அடைவார்களாக peace in the family குடும்பத்துக்குள் சமாதானம் இருப்பதாக great anointing of the holy spirit பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மிகப்பெரிதாக இருப்பதாக let them get back everything that they have lost தாங்கள் பறிகொடுத்திருந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக have it in double measure எல்லாவற்றையும் இருமடங்காக பெற்றுக் கொள்வார்களாக in jesus name இயேசுவின் நாமத்தினாலே the children's studies be blessed பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக let them rise up to great height மிக உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உயர்ந்தெழும்புவார்களாக பாதுகாக்கப்பட்டிருப்பார்களாக the children have a sweet spirit பிள்ளைகளுக்குள் இனிமையான ஆவி தங்கியிருப்பதாக unity in the family குடும்ப உறவுகளுக்குள் ஐக்கியம் மேலோங்குவதாக நன்றி ஆண்டவரே you are blessing them நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் enjoy their family life குடும்ப வாழ்வின் பாக்கியத்தை அனுபவித்து மகிழ்வார்களாக peace இவர்களுக்குள் சமாதானம் இருப்பதாக சமாதானம் thank you for giving it to them நீர் அவர்களுக்கு அருளுகிறபடியால் நன்றி சொல்கிறோம் thank you for living in their home இவர்கள் வீடுகளுக்குள் வாசமடைகிற தயவுக்கு நன்றி அப்பா thank you for building a home for them இவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீரே நன்றி சொல்கிறோம் thank you for paying off all the debts by your power for them lord உம்முடைய வல்லமை கொண்டு இவர்களுக்காக கடன்களை எல்லாம் அடைத்து தீர்க்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் in jesus name இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் god bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் you are delivered praise the lord experience it now நீங்கள் விடுதலையாகி விட்டீர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த விடுதலையை அனுபவித்து மகிழ்வீர்களாக